அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்டி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்றைய நாள் வந்து எங்க மாமனாருக்கு நினைவு தினம். அதனால வீட்டில் வந்து நாங்கள் சில டிஷ்லாம் செஞ்சுருக்கோம். என்னென்னா பணியாரம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே பணியாரம் இல்லாமல் நாங்கள் எந்த இதுவுமே செய்ய மாட்டோம். பணியாரம், மெதுவடை, மசால் வடை, கேசரி, ஆட்டுக்கறி குழம்பு, பால் பாயாசம், ரசம், இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம கேசரி செய்யறதுக்கு ஒரு கப் ரவை எடுத்துக்கிறேன். நான் ரவையை பாத்தீங்கன்னா நல்லா வறுத்துக்கணும். ஏற்கனவே நான் கேசரி செய்யறதெல்லாம் போட்டிருக்கேன். பிளைன் கேசரி செஞ்சு போடல, ஃப்ரூட் கேசரி போட்டிருக்கேன். இந்த ரவைக்கு ஒரு 2 ஸ்பூனு, நல்லா பெரிய ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிக்கிறேன். கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கலாம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் பக்கத்து அடுப்பில் நான் உலக்கி அரிசி வந்து கழுவி போட்டேன். நல்லா ஊற வச்ச அரிசி அரை மணி நேரம் கழிச்சு போட்டிருக்கு. ஏன்னா அதில் வந்து சின்ன அடுப்பில் அரிசி வந்துகிட்டே இருக்கிறதுக்குள்ள இதில் 2-3 வேலை வந்து நான் செஞ்சுருவேன் பெரிய அடுப்பில். அதுக்காக ஃபஸ்ட்டு கேசரி செஞ்சு இறக்கி வச்சிட்டோம்னா அடுத்தடுத்த வேலை இங்கே ஈஸியாக செஞ்சுக்கலாம். ரவை பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் வறுத்து எடுக்கணும். நான் பாத்திரத்தில் வறுத்து பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ இதுலேயே நான் மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முதல் முந்திரியை கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு முந்திரியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு முந்திரியை பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு செவந்துருச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2, 3 ஒரு கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கணும். கேசரி கலர் பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஏன்னா அது கலர் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய் வந்து சக்கரை போட்டு நுணுக்கி வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி இப்போ நல்லா கொதிக்குது. நான் இப்போ ரவையை சேர்த்துறேன். இதில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ரவையை சேருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டணும். கேசரி வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில நல்லா இழுத்து வந்துட்டு வருது. நம்ம விடாம கிண்டிட்டு இருக்கணும், இல்லைன்னா அடியில பிடிச்சிரும். நல்லா வந்ததுக்கு அப்புறம் நல்லா பெருந்தீயில வச்சு நல்லா தண்ணி கொதிச்சு இந்த ரவை வேகிற அளவுக்கு பெருந்தீயில வச்சுட்டு அப்புறமா இந்த பக்குவம் வரும்போது சிம்ல வச்சிடணும். ஏன்னா ரவை கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா. ரவை வெந்த உடனே தான் சக்கரை போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா ரவை பார்த்தீங்கன்னா அப்படியே முழிச்சிட்டு முழிச்சிட்டு நிற்கும், அப்படியே தெரியும் நல்லா நமக்கு ரவை இருக்கிறது. நல்லா வெந்த உடனே போட்டிங்கன்னா நல்லா அழகாக கண்ணாடி கலரில் இருக்கும் நமக்கு பார்க்கும் போதே. இதுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை பார்த்தீங்கன்னா நான் 1¼ கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சுகர் பார்த்து கூடையோ குறைச்சலாவோ சேர்த்துக்குங்க. அதுக்குள்ளே உலை வேற பக்கத்தில் கொதிச்சிருச்சு, நான் சிம் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா ரவை எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா உங்களுக்கு வெந்த பக்குவம் நல்லா தெரியும். இந்த நேரத்தில் நீங்கள் சக்கரை சேர்த்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நீங்கள் இந்த நேரம் டேஸ்ட் எடுத்து இனிப்பு பார்த்துக்குங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் போடணும் போல் இருக்குது, அதனால நான் 1¼ கப் போடுறேன். நம்ம வறுத்து வச்ச முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். சிலர் வந்து திராட்சை கூட சேர்ப்பாங்க வறுத்து. நான் திராட்சை சேர்க்க மாட்டேன், ஏன்னா பசங்க அந்த புளிப்பா இருக்குன்ட்டு வேண்டாம்பாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, பசங்களுக்கு ஏற்ற மாதிரி முந்திரி மட்டும் வச்சு போட்டிருக்கேன். இப்போ இறக்க போறோம் ஒரு 2 நிமிஷத்தில். இந்த நேரத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து நம்ம கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கலாம்.
ஏன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க இல்லையா. ஏன்னா இந்த கேசரிக்கு பாத்தீங்கன்னா அந்த நெய் நம்ம சேர்த்தோம்னா தான் சாப்பிடும் போது உள்ள இறங்குறதே நமக்கு தெரியாது. அந்த வாசனையும் அந்த டேஸ்டும் வந்து கொடுக்கறதே கேசரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய் தான். பாத்தீங்கன்னா எப்படி அழகா ஸ்மூத்தா நல்லா நம்ம இழுத்த இழுப்புக்கு கரண்ட் எப்படி சுழற்றமோ அதுக்கேத்த மாதிரி வருது. இதுதான் பக்குவம். இந்த நேரத்துல நம்ம இறக்கிறோம். இப்ப நான் ரசத்துக்கு பாத்தீங்கன்னா புளி ஏற்கனவே ஊற வச்சு வச்சுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி பாத்தீங்கன்னா எங்க வீட்டு செடியில மேல வந்து விளைஞ்சது. இந்த தக்காளியை தான் இப்ப இதுல நான் சேர்க்க போறேன். ரசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு நான் இந்த தக்காளிய இதுல சேர்க்க போறேன். அதுக்கு முன்னாடி நான் மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சிருக்கேன். அந்த மிளகு ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த ஜார் மூடியில கூட இருக்கும், எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கணும். ஏன்னா அப்பதான் காரச்சாரமா இருக்கும். ரசம் புளிப்பும் காரமும் சாரமும் சேர்ந்தாதான் ரசம் வந்து சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்டாக நல்லா வாசமாக இருக்கும். மிளகு ஜீரகத்தோட அளவு நீங்கள் கம்மி பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா ரசம் வந்து ருசி கொடுக்காது. நல்லா புளியை முதலே ஊற வச்சிடணும், நல்லா ஊறி இருக்கணும். பார்த்தீங்களா நான் கரைக்கும் போது கையில் எப்படி கரையுது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு புளி நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் நான் இந்த தக்காளிங்களை போட்டு கரைச்சிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு தக்காளி கரைச்சி விட்டுட்டேன். ரெண்டு தக்காளி பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சி வச்சுட்டேன், சேர்த்துட்டேன். இதில் இப்போ சோறு நல்லா வெந்துருச்சு, நான் எடுத்து வடிக்க போறேன். ஏன்னா ரொம்ப வேக விட்டோம்னா அப்படியே ஏன்னா சோறு அதிகம் இல்லையா, அப்படியே உள்ள குமிஞ்சிரும், குழஞ்சிரும். சோறு எடுத்து சாப்பிட வாட்டமா இருக்காது, அதனால இந்த பக்குவத்தில் நான் எடுத்து வடிச்சுக்கிறேன். இப்ப ரசம் தாளிக்க குட்டி கடாயை போட்டிருக்கேன். இதுல தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு ரொம்ப எண்ணெய் சேர்க்கக்கூடாது, கொஞ்சமா சேர்த்தாலே போதும். இப்போ அந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடயே ரெண்டு வெந்தயம், கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம், அது கூடயே காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்சமா கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். கரைச்சி வச்சுக்கோம் இல்லையா ரசத்துக்கு, அதுல சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லிய கழுவி வச்சிருக்கேன். இப்ப இதுல அப்படியே பிச்சு பிச்சு போட்டுக்கணும். பாத்தீங்கன்னா ரசம் பாத்தீங்கன்னா நல்லா நுரக்குடி வந்திருக்கு. இந்த நேரம் நம்ம ஆஃப் பண்ணிட்டா சரியா இருக்கும். ரசம் வந்து கொதிக்க கூடாது, கொதிச்சுட்டா அதோட ருசியே போயிரும், அந்த தன்மையும் இருக்காது நமக்கு. இந்த பக்குவத்தில் நுரக்கூடி நல்ல நாலா பக்கமும் நுரக்கூடி வரணும். இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிங்கன்னா ரசம் வந்து நல்லா இருக்கும். பணியாரத்துக்கு மாவு வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலே கரைச்சிட்டேன். இது கரைக்கிறது இந்த வீடியோவில் காட்டல. இது பார்க்கணும்னு விரும்புகிறவங்க மேலே லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பார்த்துக்குங்க. மாவை கரைச்சி ரெண்டு மணி நேரம் ஆகுது. இப்போ எண்ணெயும் சுட்டுருச்சு, நம்ம ஊற்றலாம். இப்போ நம்ம பணியாரம் ஊற்றுவோம். மாவு சின்ன சின்னதாக ஊற்றி எடுக்கலாம். ஒன்னொன்னா போட்டுதான் எடுக்கணும். ஒன்னு எந்திரிக்கும் போதுதான் இன்னொன்னு வந்து இன்னொரு மாவு வந்து விடணும். நம்ம ஒன்னு போட்டு எடுத்துட்டோம், அதே மாதிரி ஒன்னொன்னா போட்டு எடுத்துக்கலாம். இப்ப பாயாசத்துக்கு தேவையான அளவு தண்ணியை நான் இப்ப அடுப்புல வச்சிருக்கேன், கரண்ட் அடுப்புல வச்சிருக்கேன் நான். இந்த தண்ணி வந்து சுடட்டும். தண்ணி சுட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜவ்வரிசி சேர்க்க போறோம். தண்ணி நல்லா சுட்டுருச்சு. நான் பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி வச்சிருக்கேன். மாவு ஜவ்வரிசி தான் வச்சிருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா விடாம கிண்டிட்டு இருக்கணும், அடியில பிடிச்சிரும். கொஞ்ச நேரம் கிண்டிட்டு அப்புறம் விட்டோம்னா பணியாரத்துக்கு மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்ப இது இங்க அப்படியே வெந்துட்டு இருக்கோம். நான் தீய கொஞ்சம் குறைச்சிடுறேன். அது ஏன்னா நல்லா ஜவ்வரிசி வேகணும், அப்புறம் தண்ணி சுண்டிருச்சுன்னா நல்லா இருக்காது. அது தண்ணியோட சேர்ந்து ஜவ்வரிசி வந்தாதான் கரெக்டா இருக்கும் நமக்கு. அதனால நான் கொஞ்சம் குறைச்சி வச்சிட்டேன். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. கண்ணாடி மாதிரி இருக்கு இல்லையா. இந்த நேரம் நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் 75 கிராம் அளவுக்கு சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா வெந்திருக்கு. இப்ப நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். ஏன்னா பால் இப்ப கரெக்டா இருந்தாலும் பால் ஊத்தும் போது சக்கரை வந்து நமக்கு கம்மியா தெரியும். அதனால கொஞ்சம் சக்கரையோட அளவு வந்து பாத்தீங்கன்னா துடுக்கையே இருக்கணும். வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டிருக்கு. சக்கரை கரைஞ்ச உடனே நம்ம
ஒன்னொன்னா ஏலக்காய் சேர்க்கலாம், முந்திரி வறுத்தது சேர்க்கலாம், எல்லாம் சேர்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா நல்லா சக்கரை கரைஞ்சிருச்சு. நான் இப்ப ஏலக்காய் பொடியை இதுல சேர்த்துக்கிறேன். நான் இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆறின உடனே நம்ம பால் சேர்க்கணும். பாயாசத்துக்கு முந்திரி பொரிக்கிறதுக்கு நெய் சேர்த்திருக்கேன், அது கூட இப்ப முந்திரி சேர்த்துறோம். முந்திரி நல்லா செவந்துருச்சு, நம்ம திராட்சை சேர்த்துக்கணும். திராட்சை பார்த்தீங்கன்னா நல்லா உபரிட்டு பலூன் மாதிரி வரும். அந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். பாயாசம் இன்னும் கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாயாசம் ஒரு அரை வாரிக்கு மேலே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே நானும் ஒரு பாக்கெட் பால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். இந்த பாலை இதில் சேர்த்துடலாம். ஏடு இல்லாமல் பார்த்து தள்ளி சேர்க்கணும். இந்த பால் ஆடைய மேலே இருக்கும் அப்படி நாசுக்காக தள்ளி விட்டுட்டு அந்த பாலை மட்டும் இதில் சேர்த்தா போதும். பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசியும் சேமியாவையும் வேக வச்சு வடித்து எடுத்துட்டு அப்புறமா பால் கொஞ்சமாக பால் அளவான பால் சேர்த்து சுகர் சேர்த்து செய்வாங்க. அதை விட நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் நாங்களாம் சின்னதாக இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பாயாசம் தான் நம்ம சாப்பிட்டு பழகியிருக்கோம். அந்த பாயாசம் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா ரெண்டு வடைக்குரிய மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உளுந்த மாவு, நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பார்த்து சேருங்க. உப்பு கம்மியாக சேர்த்துட்டு இல்லைனா கூட பத்தலைனா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் உப்பு கரிச்சிடும், ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இந்த மாவுங்கள்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். உளுந்த வடைக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கடலை மாவுக்கு நான் வெங்காயமும் கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா கொரகரன்னு ஒன்றும் பாதியமாக அரைச்சி கொரகரன்னு சேர்த்து வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் அந்த பருப்புங்கள்லாம் தெரியும். ஏன்னா ரொம்ப எல்லாமே ஒன்று போல இருந்தால் நல்லா இருக்காது. இதை மாதிரி இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன், நார்மல் சைஸ் வெங்காயம். இப்போ இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன், ஒரு மூணு பச்சை மிளகா, கொஞ்சமாக கிள்ளி போட்ட கருவேப்பிலை. இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பெருஞ்சீரகம் தான் இதுக்கு வந்து ஹைலைட். பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் அந்த பெருஞ்சீரகம் சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாகவே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பால் கவர் எடுத்திருக்கேன். அதில் கடலப்பருப்பு வடைக்கு தேவையான மாவு எடுத்து பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா இப்படி தட்டி அப்படியே அதில் சேர்த்துற வேண்டியதான். இன்னொரு பக்கம் என்னென்னா நமக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கை தான் வாட்டம். நல்லா இதை வடை தட்டி போடணுன்னா இதுதான் பெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா ஆடி தட்டினோமா, அழுத்தமாக ஒரு தட்டு அடித்து உள்ளே போட்டுடணும். நல்லா ஈஸியாக வரும். ரொம்பவும் சப்பையாக தட்டக்கூடாது, ரொம்பவும் தடிப்பாகிடக்கூடாது. மீடியமான சைஸில் நல்லா வெந்து வரும். இதை மாதிரி ஒவ்வொரு வடையாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். வடைக்கு பார்த்தீங்கன்னா மாவு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து உளுந்த வடைக்கு இப்போ கடலப்பருப்பு வடை போட்டு எடுத்தேன் இல்லையா, அந்த எண்ணெயிலேயே நான் உளுந்த வடையும் போட்டு எடுத்துறேன். இப்படியும் கையில் தட்டி போடலாம், இதை மாதிரியும் கையில் வச்சு அப்படி ஒரு உருண்டை போட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா இருக்கு இல்லையா பால் கவரு, இதுலேயும் இதை மாதிரி போட்டு அழகாக அப்படி எடுத்து அப்படி போட்டுருக்கோம். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா வடையும் போட்டுருக்கேன். இப்போ நான் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாகவே சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வெங்காயம் நான் பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுக்கு
கொஞ்சமா பெருஞ்சீரகம் வந்து ஒரு கொஞ்சம் இல்ல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகா அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் நான் வந்து சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். அவ்வளவுதாங்க. எல்லாத்தையும் இப்ப போட்டு நம்ம நல்லா கைட்டே மிக்ஸ் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா இத மாதிரி பிசைஞ்சு எடுத்து வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும். உப்பு, மசாலா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்டோட கலவை எல்லாம் சேர்ந்து நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி உப்பு உரப்போட நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நாங்க இந்த கறி குழம்பு வைக்கிறதுக்கு கருவேப்பிலை சேர்க்க மாட்டேன். ஏன்னா எங்க அத்தை வந்து சேர்க்க மாட்டாங்க, அதே மாதிரி நானும் சேர்க்க மாட்டேன். சில இதுலாம் சேர்ப்பேன், சில முக்கியமா ஆட்டுக்கறியில சேர்க்கவே மாட்டோம், ஏன்னா அதோட டேஸ்ட் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. கொத்தமல்லி நல்லா கைட்டே நல்லா பிச்சு போட்டுட்டு நம்ம அதையும் சேர்த்து இது கூடயே பிசைஞ்சிரும். இந்த கலவைக எல்லாத்தோட டேஸ்டும் நல்லா இறங்கி பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கறி வெந்து நம்ம சாப்பிடும் போது இது வந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டி வீட்டு பக்கம், அம்மா வீட்டு பக்கம் இப்படிதான் செய்வாங்க. இந்த பக்குவத்துலதான் அந்த பக்கம் தான் இப்ப நான் செய்யறேன். நாங்க இந்த கறி குழம்ப தாளிக்க மாட்டோம். இதுக்கு தேவையான எண்ணெய நான் இதுலயே சேர்த்துருவேன். சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுருவோம். உப்பு கொஞ்சமா நான் சேர்த்துருக்கேன் வெளியே, ஏன்னா எனக்கு பத்தல அதனால சேர்த்தேன். உங்களுக்கும் அளவு பார்த்துட்டு போட்டுக்குங்க. இப்ப எண்ணெய் நல்லா சேர்த்துருக்கேன், தேவையான அளவு தான் சேர்த்திருக்கேன். ரொம்பவும் சேர்க்கல, ஏன்னா இது ஆட்டுக்கறியிலே கொழுப்பு நல்லா இருக்கு. நானும் வேற கொஞ்சம் பசங்க சாப்பிடணும், கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் கேட்டே வாங்கி போட்டு வந்திருக்கோம். அதனால அளவா எண்ணெய் ஊத்தினா போதும். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கறி முங்கி நல்லா மேல ஓரளவு ஒரு விரல், ஒரு இந்த விரல் அளவுக்கு தண்ணி முங்கி இவ்வளவு தூரத்துக்கு இருக்க அளவுக்கு இருந்தா போதும். இந்த அளவே போதுமானது, ஏன்னா இதுல நம்ம தேங்காய் எல்லாம் ஊத்த போறது இல்ல. இது வெந்து வர்றது, இததான் நம்ம சாப்பிட போறோம் ஊத்தி. இப்ப குக்கர் அடுப்புல வச்சுட்டேன். இது ஒரு மூணு விசில் இருந்து நாலு விசில் வரட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பாத்தீங்களா, இன்னைக்கு செய்ய வேண்டிய சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். எங்க மாமா நினைவு தினத்துக்கு என்னென்ன செஞ்சிருக்கோங்கிறத பாப்போம். கேசரி செஞ்சிருக்கேன், சோறு வடிச்சு சூடா இருக்கு, பாயாசம் ரெடியா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கறி குழம்பு தாளிச்சு வச்சோம் இல்லையா, நல்லா சூடா சுட சுட இறக்கி வச்சிருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா மெதுவடை, மெதுவடை, பணியாரம், ரசம், மசால் வடை, இத்தனையே இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல். நாங்கள் இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.